வணக்கம் நண்பர்களே, பாராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கான கவுன்சிலிங் டேட் வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய ஷெடியூல் படி நமக்கு 4ஆம் தேதியே வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடிகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு இந்த ரிவைஸ்டு ஷெடியூல் படி 5/3/2022 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரெண்டு காரணம். முதல் காரணம் வந்து நிறைய பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷனில் பிரச்சனை இருந்தது, அந்த பிரச்சனை வந்து எரரை சால்வ் பண்ணிட்டாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் கவர்மெண்ட் கல்லூரிக்கு நடந்தது இல்லையா, அதோட ரிசல்ட் வந்து நமக்கு 4ஆம் தேதி வந்து பப்ளிஷ் ஆச்சு. அதோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு வந்து கல்லூரியில் சீட்டு கிடைக்காம போயிருக்கும். அப்படி கிடைக்காத மாணவர்களும் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் கல்லூரியில் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள் வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கவர்மெண்ட் கல்லூரிக்கான அலாட்மெண்ட் லிஸ்ட் வந்து 4ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அதில் நிறைய மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டு ஒன்றிலையும் சீட்டு கிடைக்கல, இப்போ அலாட்மெண்ட் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்லேயும் சீட்டு கிடைக்கல. ஸோ அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு செல்ஃப் ஃபினான்சிங்லேயாவது அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணால் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாள் எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு இந்த செல்ஃப் ஃபினான்சிங் கவுன்சிலிங்கில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவைஸ்டு ஷெடியூல் படி நமக்கு சாய்ஸ் பில்லிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா 6/3/2022 காலையில் 10 மணியிலிருந்து 7ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு நடக்குது. ஸோ இப்போ கவர்மெண்ட் கல்லூரியில் அட்டன் பண்ணி உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கவுன்சிலிங்கோட ரிசல்ட் நமக்கு 8ஆம் தேதி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் அப்படிங்கிறது 11/3/2022 அன்னைக்கு வந்து நம்ம கல்லூரியில் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய சேனலில் இது வந்து செல்ஃப் ஃபினான்சிங்கில் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கல்லூரிக்கு மட்டும்தான் நடக்கும், செல்ஃப் ஃபினான்சிங் அப்படிங்கிறது வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கவர்மெண்ட் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த அலாட்டட் லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலாட்டட் ஃப்ரம் அலாட்டட் டூ அப்படின்னு சொல்லி வரும். அதாவது ஒரு கல்லூரியில் சீட் எடுத்த மாணவர்கள், அது கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம், அவங்க அந்த கோர்ஸோ கல்லூரியோ பிடிக்கல அப்படின்ட்டு இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வேற ஒரு கல்லூரிக்கு சீட்டை மாத்துறது தான் ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். பட் ஆனால் இந்த செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் சீட் எடுத்த மாணவர்கள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு வேற ஒரு ப்ரைவேட் கல்லூரிக்கு சீட்டை மாற்ற முடியாது. ஒன்ஸ் சீட்டு கிடைச்சா நீங்கள் அதில் கிடைச்சதையே படிச்சுட்டு இருக்க வேண்டியது தான். ஓகேவா? ஸோ குறிப்பாக இந்த கவுன்சிலிங் யாருக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுலேயே அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் சீட் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கலந்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த கவுன்சிலிங்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ரேங்க் லிஸ்ட்டும் வந்துருச்சு, அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த ப்ராசஸுமே இது வரைக்கும் பண்ணலை, அதாவது கவுன்சிலிங்கிலே கலந்துக்கல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாமே தவிர, ஆல்ரெடி ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் சீட் எடுத்த மாணவர்கள் வேற ஒரு ப்ரைவேட் கல்லூரிக்கு சீட்டை மாற்ற முடியாது. அதனால் இது ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் கிடையாது. நிறைய சேனலில் ப்ரைவேட் கல்லூரி அதாவது செல்ஃப் ஃபினான்சிங் கவுன்சிலிங்கை வந்து ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க, அது ரீ அலாட்மெண்ட்டே கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் சாய்ஸ் பில்லிங் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி இது வரைக்கும் சீட்டு கிடைக்காத மாணவர்கள் நீங்கள் இதில் கலந்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து பேஸ் ஒன் கவுன்சிலிங்கில் கலந்துட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்காது. அடுத்தது கவர்மெண்ட் கல்லூரியில் இருக்கக்கூடிய கவுன்சிலிங் கவர்மெண்ட் கல்லூரியோட ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துட்டு இருந்திருப்பீங்க, அதுலேயும் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்காது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கும் போதே நீங்கள் ஒரு 250 ரூபாய் ஃபீஸாக கட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி கட்டின நபர்கள் வந்து திரும்பவும் வந்து இந்த 250 ரூபாயை கட்ட தேவையில்லை. நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் எப்போ சொல்லியிருக்கு அன்னைக்கு வந்து நீங்கள் உங்களோட சாய்ஸ் பில்லிங்கை மட்டும் நீங்கள் பண்ணுனா போதும். ஓகேவா? லாகின்குள்ளே வந்துட்டு நெக்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கை ரொம்ப கவனமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு குறிப்பாக நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டியது சீட் மேட்ரிக்ஸ். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டியது சீட் மேட்ரிக்ஸ், எந்தெந்த கல்லூரியில் எந்தெந்த கோர்ஸுக்கு எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் சாய்ஸ் பில்லிங்கை வந்து பண்ணணும். அந்த வீடியோவை நான் அடுத்தது நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது உங்களுடைய ரேங்க் மற்றும் இடஒதுக்கீடு விதிகளின்படி தான் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, சாய்ஸ் ஃபில் பண்ணுற எல்லாருமே மறக்காமல் உங்களுடைய சாய்ஸை லாக் பண்ணிக்கணும் உங்களுடைய ஓடிபியை வச்சு, அதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு ப்ரைவேட் கல்லூரியில் இடம் கிடச்சிருக்குது, ஆனால் நீங்கள் அந்த கல்லூரிக்கு போய் குறிப்பிட்ட தேதி நேரத்தில் போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ளவே முடியாது. அதே மாதிரி இந்த கவுன்சிலிங்கில் இப்போ வரைக்கும் கலந்துக்காத மாணவர்கள் கலந்துக்கலாம், கலந்துக்கிட்டு சீட்டு கிடைக்காத மாணவர்கள் கலந்துக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கல்லூரியில் ஒருவேளை உங்களுக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும், அவங்க அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க.
பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிப்போர்ட்டிங் டேட் அண்ட் டைம் எப்போ சொல்லியிருக்காங்களோ அதுக்குள்ள நம்ம கல்லூரிக்கு போய் நம்ம கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த அனைத்து பட்டப்படிப்புகளுக்கும் அதாவது டிகிரி கோர்ஸுகளுக்கும் யார் யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆகுதோ அவங்க எல்லாருமே 14/3/2022 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே அந்தந்த கல்லூரியில் போயிட்டு சேரணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு 11 ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக எல்லா கோர்ஸுக்குமே அவங்க 14/3/2022 சாயந்தரம் 5 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைமை க்ளோஸ் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு சீட் அலாட் ஆகுது அப்படின்னா கரெக்டாக நீங்கள் போய் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்க கல்லூரியில் ஜாயின் பண்ணிக்குவாங்க. தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய ரீ அலாட்மெண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி சீட்டு கிடைக்காத மாணவர்கள் இதுலேயும் கலந்துக்கலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க, சாய்ஸ் பில்லிங்க பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ப்ரைவேட் கல்லூரியிலையாவது உங்களுக்கு சீட்டு கிடைக்கும், 1 இயர் வேஸ்ட் ஆகிடும். அதாவது வேற எந்த கோர்ஸ்லையும் நீங்கள் பில்லாமல் இருக்கீங்க, இதை மட்டுமே நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ இதுலையாவது சாய்ஸை ஃபில் பண்ணுங்கள், சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. நன்றி, வணக்கம். இது உங்கள் கிராஜுவேட் தமிழா.